ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நான் கர்த்தரை சார்ந்திருந்தால் எனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தை வச்சு என்னால் சத்துருவை மேற்கொள்ள முடியும். என் கையில் இருக்கிற கொஞ்ச பணத்தை வச்சு என் தேவையை மேற்கொள்ள முடியும். எனக்கு இருக்கிற கொஞ்ச மாவு கொஞ்ச எண்ணெயை வச்சு இந்த பஞ்சகாலம் முழுவதும் என்னால் திருப்தியாக சாப்பிட முடியும். சார்ந்திருந்தா கோலியாத்தை தாவீது மேற்கொண்டது எதை வைத்து? 1 Samuel 17:50 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆனால் அவன் கையில் என்ன இருக்கு? ஒரு கவண், ஒரு கல். அதாவது நம்ம பிள்ளைங்க சொல்கிறேன், இப்படி கையில் ஏதாவது வச்சு இப்படி எரிஞ்சு விளையாடுவாங்க தெரியுமா? அப்படி எரிஞ்சு விளையாடும் போது நமக்கு என்ன இருக்கும்? பயமாக இருக்கும். நம்ம மேலே பட்டுருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். ஆனால் கோலியாத்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதை விட பெரிய வெப்பம் நம்ம கையில் இருக்குது. ஈட்டி இருக்குது, பட்டயம் இருக்குது. ஒரு கல்லை வச்சுட்டு தாவீது நிற்கிறான். ஆனால் தாவீது தன் கல்லை குறித்து அங்கே எதையுமே பேசலை. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் கொஞ்சத்தை தந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கு. ஆமாம். ஆனால் தாவீது எதை சொல்லுகிறான் தெரியுமா? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிற, நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தில் வருகிற. மேற்கொள்ள வைக்கிறார் அண்டவரே. மொத்தம் இவ்வளோந்தான்ப்பா இருக்குது. பஞ்சகாலம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அந்த பஞ்சகாலம் முழுவதும் தேவைகள் கூட நமக்கு முன்னாடி பெரிய சவாலாக இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை அதை மேற்கொள்ள வைக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருப்பேன் என்றால் என்னால் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டிய கிருபைகளை தந்து நீர் மேற்கொள்ள. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கைய உயர்த்தி, உம்மை தான் நம்பி வாழ்கிறேன் இயேசையா, உம்மை தான் சார் இயேசையா, உலகமோ சார்ந்து கொள்ள, உலகமோ சார்ந்து கொள்ள. கைகளை உயர்த்தி நிச்சய சேம மர கலரியா சனரமா சத்தடரா அரணான கோட்டையே, உம்மை என்றும் நம்பியுள்ளே குளோரே, வெட்கப்பட்டு சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. ஆமே. இப்ப சார்ந்து கொள்ளும் போது மேற்கொள்ள முடியும். சார்ந்து கொள்ளும் போது மேற்கொள்ள முடியும். சார்ந்து கொள்வதின் அடையாளங்களை தான் இன்னைக்கு உங்க மத்தியில். சும்மா சார்ந்து கொள்வதுன்னா என்ன? முதலாவது சார்ந்து கொள்வதின் அடையாளங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக தாழ்ந்து போவது. கர்த்தருக்கு முன்பாக, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை தாழ்ந்து. அவருக்கு முன்னாடி நான் தாழ்ந்து போகணும். நான் தாழ்ந்து போய் தான் ஆகணும்.
ஓசியா 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆமென். தாழ்ந்து போனா கெஞ்சணும், கெஞ்ச வேண்டியிருக்கும். நம்ம அப்படி ஈஸியா சிலருக்கு முன்னாடி வேதனையில அழுவோம், ஆனா எல்லாத்தையும் கெஞ்ச மாட்டோம். நம்ம அப்படியெல்லாம் கெஞ்ச மாட்டோம். தேவைன்னா கேட்பேன், அலுவர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு. ஆனால் அப்படி ஈஸியாக யார்கிட்டையுமே கெஞ்ச மாட்டோம். ஒருத்தங்கள்ட்ட கெஞ்சணும்னா அவங்க கிட்ட தாழ்ந்து போகணும். அதே அவங்க 28ல் கர்த்தர் சந்திக்கும் போது கெஞ்சலை, யாக்கோபு கெஞ்சலை, அண்ணங்கிட்ட கெஞ்சலை. அவ்வளோ தந்திரம் உள்ளவன் யாக்கோபு, கெஞ்ச மாட்டான் யார்கிட்டையும். அவன் தந்திரத்தில் அப்படிதான் பார்ப்பான். அண்ணன் தானே கொஞ்சம் கெஞ்சி, அண்ணன் எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு, இந்த சேஷ்ட புத்திரமாக வேணும்னு கெஞ்ச மாட்டான். அப்பா கிட்ட கெஞ்சலை, அங்கேயும் தந்திரத்தில் தான் போகிறான். அப்பா அப்பா நான் இளையவனாக பிறந்துட்டேப்பா, அப்போ என் வாழ்க்கையில் இந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கு வாய்ப்பே இல்லைப்பா. அப்பா நீங்கள் ஃபுல்லாக அண்ணனுக்கு கொடுக்காம எனக்கு கொஞ்சம் கெஞ்சறதுக்கு மனசு வரல அப்பா கிட்ட. அம்மா அப்பா நீ இங்கேருந்து புறப்படுன்னா புறப்பட்டு போகிறேன், கெஞ்சலை அப்பா மாட்டேன். ஏம்மா என்னை வீட்டு விட்டு வெளியே போக சொல்கிறீங்க? ஏன்னா கூடார வாசி இல்லைம்மா, நான் இங்கேருந்தே பல யார்கிட்டையும் கெஞ்ச மாட்டார். ராகல பார்த்து அழுதான், அழுதான், அன்பில் அழுதான், கெஞ்சலை. மாமனார்கிட்ட கெஞ்சலை. இது யார்கிட்டையும் தாழ்ந்து போக மனசே கிடையாது யாருக்கு? ஆண்டவர்கிட்ட அப்படி தான் இருந்தார். இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறாரு, நீர் என் கூட இருந்து உண்ண உணவு பாதுகாப்பு எல்லாம் தந்து என்னை திரும்பி கொண்டு வந்தா நீரன் தேவனாக இருப்பீர். இப்படி தான் ஆதியாகமத்தில் சொல்வார். சார்ந்திருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நீ தாழ்ந்து போகணும். நான் கர்த்தருக்கு முன்பாக நம்ம மனுஷங்க கிட்ட கெஞ்சணும்னு பைபிளில் சொல்லலைங்க. ஆனால் மனுஷன்கிட்ட இருக்கிறது மாதிரியே நம்ம கர்த்தர்கிட்ட இருக்கிறோம் தெரியுமா? சங்கீதம் 73 ஆசாப் சொல்லுகிறார், நான் அவருக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் அப்படின்னு. ஏன்? அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான். சங்கீதம் 73 அந்த வசனத்தை எடுத்தீங்களா? 25 22 வாசிங்க. நான் காரியம் அறியாத மூடனானே, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். அதாவது இப்படிதான் இருப்பேன். எல்லாரும் துதிப்பாங்க, நான் துதிக்க மாட்டேன். எல்லாரும் கதறுவாங்க, நான் கதற மாட்டேன். ஏன்னா அவன் நல்லா தானே துன்மார்க்க, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான். நான் டெய்லி வந்து ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா நீங்க எப்படி இருந்தா ஒண்ணுமே செய்யலன்னா, காரியம் அறியாத மூடனானே உமக்கு முன்பாக. ஒரு மிருகம் போல இருந்தேன். நான் கர்த்தரை சார்ந்து இதுவரை யாக்கோபு நின்றது அவருடைய தந்திரத்தை வைத்து. ஆனா எங்க போனாலும் ஒரு செக் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு பிளஸ்ஸிங்க பாக்குறான், ஆனா அதுல ஒரு செக் இருக்கும். அப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை வாங்குறான், செக் வீட்டை விட்டு கிளம்ப. எல்லா இடத்துலயும் ஒரு செக் இருந்துட்டே இருக்கும். அப்போ இருந்து ஒரு நன்மையை அவனால அனுபவிக்க முடியல. இந்த தந்திரத்தில் வாங்கிடலாங்க, தந்திரத்தில் வாங்கிடலாம். ஆனால் அனுபவிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் வேணும் பாருங்க. அது கர்த்தர் தான் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் வாழ்க்கையில் முதல் முறையாக அப்பா கிட்ட கெஞ்ச, அப்பா கிட்ட தாழ்ந்து போக மனம் இல்லாதவன், அம்மா கிட்ட தாழ்ந்து போக மனம் இல்லாதவன், சொந்த அண்ணங்கிட்ட மூத்தவங்கிட்ட தாழ்ந்து போக மனம் இல்லாதவன். ஒருத்தங்க முன்னாடி தாழ்ந்து போகிறதே பிடிக்காது யாக்கோபு. ஆனா வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர்ட்ட போய் கெஞ்சறான். சார்ந்திருப்பதின் அடையாளத்துல ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்து போறது, தாழ்ந்து போறது. தாழ்ந்து போறதின் அனுபவம் என்னன்னு தெரியுமா?
என்னை கொன்று போட்டாலும் ஏ உனக்கு சோரணையே இல்லையாப்பா, அவர் தான் மாட்டேங்கிறார், அவரையே பின் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த கானானிய ஸ்திரீ மகளுக்காக கத்துறா. அவரோ மறு உத்தரம் ஒண்ணுமே சொல்லாம போறார், அவ ஃபாலோ பண்றா. இதுதான் தாழ்ந்து போறது. அந்த சிநேகிதன் ஒருவன் கதவை போய் தட்டும் போது உள்ள இருந்து நெகட்டிவ் ஆன்சர் வருது. ஏ என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. என்ன என்ன இப்படியா சொல்ற? அவன் திரும்பவும் தட்டுறான். இதான் தாழ்ந்து போறது. ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், நான் யார்கிட்டையும் அவ்வளவு லேஸ்ல கேட்க மாட்டேன். ஆ நீ கேட்ப, கண்டிப்பா ஜெயிக்கிறோம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு முன்பாய் தாழ்ந்து போயிட்டீங்கன்னா, நீங்க ஆகாரத்துக்காக எகிப்துக்கு போக வேண்டி வந்தாலும் அங்க உங்களை இப்படி வைக்க விட மாட்டார், இப்படிதான் நீட்ட விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தானே எகிப்துக்கு போனாங்க. யாக்கோபும் பஞ்சகாலம் முழுவதும் வாழ்வதற்கு தான் எகிப்துக்கு போறார். அங்கேயும் பார்வோனுக்கு முன்னாடி இப்படி நீட்டல, இப்படிதான் நீட்டுறாரு. ஏன்னா எங்க தாழணுமோ அங்க தாழ்ந்துட்டான். கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு, நான் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவர், நான் ஒண்ணுமே கிடையாது, எவ்வளவு தாழ்த்தணுமோ தேவ சமூகத்தில் கொஞ்சம் கூட இந்த நான் என்கிற சுயம் வந்துட்டுன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு நாமே கண்ணி வைக்கிறோம் அர்த்தம். எவ்வளவு வந்து வானத்தை கிழித்து காண்பித்து கொடுக்கிறார் இவர். கெஞ்சனும் இல்லை, தாழணும் இல்லை, இல்லை இவர் எழும்பி தூணை நிறுத்தி வச்சுட்டு டீல் பேசுகிறார். நீங்க இப்படி செஞ்சா நான் உமக்கு தசாபாகம் கொடுப்பேன். நான் தசாபாக என்ன டீல்? யாக்கோவே, யாக்கோவே யாருப்பா அவரு? அவருக்கு முன்னாடி நீ யாரு? அவருக்கு முன்னாடி நாம யாரு? அவரை சார்ந்திருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்னாடி தாழ்ந்து போறது. தாழ்ந்து போனா அவர் உனக்கு ஒரு வேதனையை கொடுத்தாலும் நீ அக்செப்ட் பண்ணுவேன். யாக்கோபுக்கு அங்க என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு வேதனை கொடுக்கிறார். அக்செப்ட் பண்றான், ஏற்றுக்கொள்றான். உன் பேர் என்னன்னு கேட்டா நீ பதில் சொல்லுவ. ஆமே, எனக்கு அந்த வசனம் படிக்கும் போதுதான், ஒருத்தன் தாழ்ந்து போயிட்டானா, நீங்க இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 33:24-25 வசனங்களிலே யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. அந்த புருஷன் யாருன்னு தெரியும்? நம்ம ஆண்டவர். யாரோடு போராடுறார்? சத்தமா சொல்லுங்க, அடுத்த வார்த்தையை வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு. யாரை மேற்கொள்ள முடியலையா அவருக்கு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு மேற்கொள்ள முடியல? கர்த்தருக்கு. ஆமென். கர்த்தருக்கு யாக்கோபு மேற்கொள்ள முடியுமா முடியாதா? எப்படி சொல்றீங்க? யாக்கோபு என்னும் பூச்சி. இப்படி வச்சாலே பூச்சிக்கு கதை முடிஞ்சது. அந்த பூச்சிய கர்த்தரால மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தரால மேற்கொள்ள முடியவில்லை. அந்த பூச்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா? கெஞ்சிச்சு. அப்போ இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, ஏன் ஆண்டவரே யாக்கோபு நீங்க மேற்கொள்ளல, நீங்க சிம்பிளா முடிச்சுட்டு வரக்கூடிய ஆள்ல? அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, யாக்கோபு தோற்பதை பார்க்க நான் விரும்பவில்லை அப்படின்னா. ஆண்டவர் உங்களையே மேற்கொள்ளுகிற அளவுக்கு நீங்க அவனை எப்படி ஆண்டவர் விட்டீங்க அப்படின்னா, சில நேரத்தில் என் பொண்ணு வருவா வந்து டேடி பலம் பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படி கை வைப்பா.
நான் அப்படி ஜெயிக்கிறது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படி அவளை ஜெயிக்க வச்சிருவேன். இது எல்லா பெற்றோருமே செய்யறது, அதான் இங்க நடக்குது. ஏன்னா நான் அவளை ஜெயிக்கிற இப்படின்னா டக்குன்னு அவ கையை என்னால என்ன செய்ய முடியும், அடிக்க முடியும். ஆனா அவ தோக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கல. அந்த யாபோக்காட்டின் கரையில நடந்தது இதுதான், இந்த பூச்சி தோக்கிறத பார்க்க ருசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி நீ சார்ந்து கொள்வாயானால், அவருக்கு முன்பாய் தாழ்ந்து போவாயானால், இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிற செய்தி இதுதான், உன் தோல்வியை பரலோகம் பார்க்க விரும்பவில்லை. உன் தோல்வியை பரலோகம் பார்க்க விரும்பவில்லை. ஜீசஸ், ஜீசஸ், என் தோல்வி அவர் பார்க்க விரும்பல, என் தோல்வி அவர் பார்க்க விரும்பல. அதை தாழ்ந்து போனோம். நீ தாழ்ந்து போனோம். மாமனார்கிட்ட போய் நான் சம்பாதிச்சதெல்லாம் போய் நீங்க வந்து சொல்லக்கூடாது. நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் உபவாசம் பண்ணேன், நான் தசம் பாகம் கரெக்டாக கொடுக்குறேன், இங்கே இருந்தாலும் சொல்லக்கூடாது. நீ தாழ்ந்து போனோம். நீ அவருக்கு முன்னாடி தாழ்ந்து போறத கத்தர் எப்படி பார்க்கறாரு தெரியுமா? போராடுகிறான், போராடுகிறான், அவன் போராடுகிறான். அடுத்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. தேவனோடும் இங்க எங்க மனிதர் உண்டு? இந்த இடத்துல யார் இருக்கிறா? 24 வசனம், யாக்கோபு பிந்தி தனித்து இருந்த. அப்ப யாக்கோபு கூட வேற யாருமே இல்ல. அடுத்த வார்த்தை, அப்பொழுது ஒரு புருஷன். அது யார் அப்படின்னா தேவன். 30 வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், அப்பொழுது நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி. நான் தேவனை எப்படி பாக்குறேன்? முகமுகமாய். அப்ப அந்த இடத்துல வந்தது யாரு? கர்த்தர். அப்ப தேவனோடு போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லணும். ஆனா கூட இன்னொரு வேடம் வருது, நல்ல சொல்லுங்க. மனிதர் உண்மையிலே யாக்கோபு யார் கூட பிரச்சனை? கரெக்ட் தான் சொல்லுங்க. யார் கூட பிரச்சனை? ஏசா கூட பிரச்சனை. அப்ப உண்மையிலே இப்ப போராட்டம் யாருக்கு? ரெண்டு பேருக்கு இடையில தான் போராட்டம், யாக்கோபுக்கும் ஏசாவுக்கு இடையில போராட்டம். இப்ப இவன் எங்க போறான்? தேவ சமூகத்துல போறான். தேவ சமூகத்துல என்ன செய்கிறான்? கர்த்தரை மேற்கொள்ளுகிறான். நல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தான். பொழுது விடிந்தா யாரு கூட பிரச்சனை? ஏசா கூட. விடிவதற்கு முன்னே எங்க இருக்கிறான்? தேவ சமூகத்தில் இருக்கிறான். தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் வெளியே. தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் வெளியே. தேவ சமூகத்தில் உனக்கு என்ன வார்த்தை பலனோ பதிலாய் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் வெளியே. தேவ சமூகத்தில் உனக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் வெளியே. ஏசா கூட இன்னும் போராடல, போராட பயந்து ஓடுறான், ஓடுறான். இப்பவும் பயந்துதான் ஓடி வந்திருக்கிறான். ஆனா தேவ சமூகத்துல, தேவ சமூகத்துல உனக்கு ஒரு பிளஸ் விழுந்துட்டுனா, உன் வாழ்க்கையில பிளஸ் விழுந்துட்டுனா, தேவ சமூகத்தில் உனக்கு கிடைக்கிற பதில் தான் நாளைக்கு நீ சந்திக்க போகிற உன் ஓட்டத்தின் பதில். நான் ஒரு பேரோட கூட வந்தாலும் தேவ சமூகத்தில் உனக்கு என்ன ரிசல்ட்டோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய கண்மலையே அசையாத பிரியமானவர்களே, அவர் சும்மா பேசுறாரு நினைக்காதீங்க. உங்க நிலைமை அறிந்து உங்க கூட அவர் பேசுறதுக்கு. ஆமே. நாளைக்கு நான் என்ன பார்க்க போறேன்? இன்னைக்கு நீ என்ன பார்த்த யாக்கோவே? இன்னைக்கு என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க? நாளைக்கு அதான் ரிசல்ட், நாளைக்கு அதான் ரிசல்ட்,
இன்னைக்கு உன்கிட்ட என்ன வார்த்தை கர்த்தர் பதிலாய் தந்தாரோ அதுதான் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் பலனாய் பார்க்க வைக்க போகிறார். தேவ சமூகத்துல என்ன ரிசல்ட்டோ ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரி போடு. தேவ சமூகத்துல என்ன ரிசல்ட்டோ நீ தேவனோடு போராடி மேற்கொண்ட உனக்கு பிரச்சனை யாரு கூட ஆண்டவர் இயேசா கூட அவனையும் மேற்கொண்ட எழுது. தேவ சமூகத்துல எந்தெந்த காரியத்துக்கு பதில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆமென். ஆண்டவர் அப்படிதாங்க இடைபடுவார். இந்த ரிசல்ட் தெரிஞ்சதும் 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ரிசல்ட் தெரிஞ்சிட்டல. நாளைக்கு ரிசல்ட் வருது, இன்னைக்கு ரிசல்ட் வருது, நேற்று நைட்டு ரிசல்ட் தெரிஞ்சிட்டு பாஸ்ன்னு அடுத்த நாள் பதட்டமே இல்லாமல் நம்பரை போட்டு பார்ப்போம். இல்லைன்னா கையாடும் நம்பர்லாம் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஒரு 5 நம்பர் அடிக்கிறதுக்குள்ள 50 தடவை மாற்றி மாற்றி அடிச்சிருக்கோம். ஏன்னா ரிசல்ட் தெரியல. ரிசல்ட் தெரிஞ்சு முன்னாடி போங்க. எங்கே ரிசல்ட் கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில். எப்படி கிடைக்கும் தெரியுமா? தாழ்ந்து போ, தாழ்ந்து போ, தாழ்ந்து போ. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. தாழ்ந்து போயிட்டேன். ஆண்டவர் சொல்றார் யாக்கோபை பார்த்து, நான் போகட்டும் அப்படிங்கிறார். பொழுது விழிச்சிட்டுன்னா யாக்கோபை பிடிச்சு வச்சிருக்கிறார். நீ என்ன நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நானும். ஆமா, சில நேரத்தில் மீட்டிங் போகும்போது பிள்ளைங்க டேவிட்லாம் வெளியே போகிறத ஐசக் பார்த்துட்டான்னு அங்கே அவ்வளோதான். அவனை தூக்கி இப்படி ரூமில் தூக்கி போட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் தான் வேணும்? அதாடி செய்ய மாட்டான். அப்படி ஐஸ் பண்ணி அப்படி கொண்டு போய் அதே மாதிரி தான் பிள்ளைங்களை அப்படி தட்டி விட்டுட்டுலாம் பெற்றோருக்கு என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது. ஆண்டவர் யாக்கோபு இப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது, ஆமே இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, நீ கெஞ்சிட்டு இருக்கும்போது உன்னை தட்டி விட்டுட்டுலாம் அவருக்கு போக முடியாது. மீட்டிங் 1 மணிக்கு முடிஞ்சு நாங்கள் போயிடுவோம், அவர் போக மாட்டார். செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான். அப்படி தட்டி விட்டுலாம் அவருக்கு போக முடியாது. அதனால தான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் ஆமே நாமே நாமே நித்திய கண்மலையே அசையாத பர்வத நான் நம்பும் உம்மை என்று நம்பியுள்ளே அமேன். வெட்கப்பட்டு போவதில்லை, ஜீசஸ் ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு அதாவது ஒரு காரியத்துக்காக நான் ஒரு 2 வருஷம் 5 வருஷம் ஜோம் பண்ணி எனக்கு கிடைக்கலன்னதும் நான் அந்த ப்ரேயரை ஸ்டாப் பண்ணாமல் நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன்னா நான் அவரை சார்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். அவரை சார்ந்திருக்கிறேன். அவரை சார்ந்திருக்கிறவங்களை தோற்று போக கர்த்தர் விட மாட்டார். யாக்கோபு வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் பார்த்துட்டான். எல்லா உறவுகளையும் பார்த்துட்டான். அப்பா உறவை பார்த்துட்டான், அம்மா உறவை பார்த்துட்டான், சகோதரன் உறவை பார்த்துட்டான், மனைவி உறவை பார்த்துட்டான், பிள்ளைங்க உறவை பார்த்துட்டான். ஆமே இப்பொழுது தான் புரிந்து கொண்டான். உறவுகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் எனக்கு சார்ந்து கொள்ள இருக்கிறதற்கு நீங்கள் மட்டும்தான் உண்டாண்டவர், நீங்கள் மட்டும்தான் உண்டாண்டவர். அந்த யாக்கோபை தோற்று போக அவர்கிட்டயே தோற்று போக விடலை. அவர்கிட்டயே
இந்த யாக்கோபை தோற்று போக விடவில்லை அப்படின்னா அவருக்கு மனசுல, யாக்கோபே உலகத்துக்கு நீ பூச்சி, ஆனா எனக்குள்ள நீ ஒரு சாதி, நீ ஒரு ராஜ்யம். Glory, நித்திய கண்மலையே அசையா. சொல்லுங்க, உண்மை என்று நம்பியுள்ளேன் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே. Glory. ஆமே. வெட்கப்பட்டு